ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே டக்குன்னு கோலம் போடுறதுக்கான வீடியோ தாங்க. சிம்பிளான கோலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இனி நம்மளோட வீடியோஸில் வந்துட்டு இனி வர வீடியோஸில் எல்லாமே அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. இந்த கோலம் பார்த்திங்கன்னா 7 புள்ளி நேர் புள்ளி ஒன்று வரிசைங்க, நெல்லிக்கோலம். ஆமாங்க, சின்ன சின்னதாக நெல்லிக்கோலம் வந்து சிம்பிளான வழியில் இப்படியெல்லாம் போடலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இனி நம்ம வீடியோஸில் வந்துட்டு நான் வந்து போட போகிறேங்க. பாருங்க, மேக்ஸிமம் வந்துட்டு கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க, ஒரு தெளிவாக இருக்கும். கோலம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தியானம் பண்ணுறதுக்கு சமம்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். ஏன்னா நெல்லிக்குளம் வந்து எல்லாருனாலையும் போட்டுற முடியாது, அந்த கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தாங்க நெல்லிக்குளம் போட முடியும். ரங்கோலி அந்த மாதிரி குளம்லாம் நம்ம போடுறது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நெல்லிக்குளம் வந்துட்டு ஒரு புள்ளி மாறிச்சுனாலும் இல்லை ஒரு லைன் மாறிச்சுனாலும் அதோட அழகே போயிடும். ஸோ ரொம்ப நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி போடுற குளம் தாங்க நெல்லிக்குளம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரியமான நெல்லிக்குளம் வந்து வாசலில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.